ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெரைட்டியான 4 டைப் ஆஃப் சிக்கன் தான் கப் பண்ண போகிறோம். அந்த இதில் ஏதாவது ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்மஸ்க்கு அதில் ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். அதை எப்படி 4 விதமாக பண்ண போகிறோங்கிறத வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் 4 மெத்தடையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சிக்கனில் மசாலாஸ் கொஞ்சம் புரட்டி ஊற வைக்கலாம். அதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகுப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ 1/2 மணி நேரம் அளவு ஊறட்டும். இப்போ நமக்கு மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன், 8 காய்ந்த மிளகாய், 1/2 இன்ச் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கி, 10-15 அளவு வெள்ளைப்பூடு, 2 சிறிய ரம்பை இலை, புதினா, கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நமக்கு சோம்பு, அதாவது பெரிய ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளோத்தையும் போட்டு வறுத்துருக்கலாம். நல்ல மிளகு கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது இது வறுபட்டது போதும். நமக்கு இதை ஆற வச்சுட்டு அப்புறமா நல்ல மை மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மசாலா மட்டுமே வச்சுக்கலாம். இன்றைக்கி சிக்கன் கறியை ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோத்தையும் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளவும் பொடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கூட சேர்த்து பொடிச்சுக்கலாம். இப்போது நம்ம பொடிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் குறவரப்பான ஸ்டேஜில் தான் பொடிச்சு எடுத்துருக்கோம். நல்ல வாசனை இப்போவே வருது. நீங்களும் சிக்கன் மசாலா ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா அரையலை, ஏன்னா நான் கொஞ்சமாக தான் பொடிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்செடுக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச தண்ணி கடுகு போட்டுக்கலாம். கூட 2 வரமிளகாய், கருவேப்பிலை, 2 சவாலா பொடியாக நறுக்கியது அதையும் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது பண்ணலாம். பதுக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி அரைத்தது, தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நமக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இனி நமக்கு வறுத்து பொடிச்சு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். வதக்கிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நமக்கு உப்பு தேவைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அடித்து வச்சு வேக வைக்கணும். சிக்கன் கறியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருக்கு. சிக்கனில் உள்ள தண்ணி மட்டுமே இறங்கி வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சு வேக வைக்கலாம். இப்போது நமக்கு சிக்கன் போதுமான அளவு வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நீரை வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பெப்பர் கிரேவி தான். அதுக்காக நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய் பொடி, அப்புறமா சிக்கன் மசாலா இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுமே வரமிளகாய், கடுகு,
கறிவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்து பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். கூடவே நான் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த சிக்கன் கறிக்கு நம்ம தேங்காய் பால் தான் விட்டு வேக வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு மில்க்கும் செகண்ட் மில்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செகண்ட் மில்க்கை விட்டு தான் நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த செகண்ட் மில்க்லே தான் அந்த சிக்கன் இருந்து நல்லா வெந்து வரணும். அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்செடுக்கலாம். இப்போ நல்லா அதுலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காய் பாலெல்லாம் வட்டி அதோட எண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு சிக்கன் போதுமான அளவதாக வெந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா தேவைக்கேற்ப மல்லிப்பொடி மிளகுப்பொடி இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த பேக்கெட்டில் கிடைக்குமே பெருஞ்சீரகம் சோம்பு பிரியாணியில் இதை எல்லாமே நம்ம நல்லா பொடிச்சு கருவாப்பட்டை இதை எல்லாமே நல்லா பொடிச்சு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நமக்கு இதில் இருக்கிற செகண்ட் மில்க்கு ஃபுல்லுமே வட்டினதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு மில்க்கை விட போகிறோம். ஃபஸ்ட்டு மில்க்கை விட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கலை. தேவையான அளவு கிரேவி எந்த அளவுக்கு பதமாக இருக்கும் அந்த அளவுக்கு தேவையான அளவு போதும். கூடவே நமக்கு மெயின் இன்க்ரீடியண்டான பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி நமக்கு ஃபஸ்ட்டு மில்க்கை விட்டு ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொதிக்கிறது வரைக்கும் வச்சா போதும். சுவையான டேஸ்டான சிக்கன் பெப்பர் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த நாலு ரெசிப்பியில் ஏதாச்சும் ஒரு ரெசிப்பியை இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டானது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் தோரன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம டேஸ்டான சிக்கன் தோரன் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். சிக்கன் தோரன் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கோகனட் ஆயிலை நான் ஒரு பேரில் விட்டுருக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து கடுகு தச்சிருக்கிறேன். கடுகு பொட்டினதுக்கப்புறமா நமக்கு உளுந்தம்பருப்பு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண தேங்காய் நம்ம போட்டு கொடுத்துடலாம். இது வந்து சகக்கிறது வரைக்கும் நமக்கு வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளை நம்ம போடும்போது தோரனில் கடிக்க கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது முறிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கூடவே பொறுப்படியாக நறுக்கிய பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தும் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது, இதையும் கூட இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சோம்பு சிக்கன் மசாலா எவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே இறங்கி அதிலேயே சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது வரைக்குமே உப்பு ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம முதல்ல சிக்கன் தோரம் வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணால் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும், சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி டூ மினிட்ஸ் கூட அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இனி இதில் கொஞ்சம் தேங்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து தேங்காய் வந்து நான் அரை முறியளவு துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக
ரெம்பையிலையும் சேர்த்துருக்கேன். ரெம்பையிலே ஆப்ஷனல் தான், ஆனால் ரெம்பையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும், ரொம்ப ஃப்ளேவர், அந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது சுவையான சிக்கன் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டீப்பாக ஸ்டிரராக ஃப்ரை பண்ணி எடுக்கணும், தண்ணி ஒன்றுமே இல்லாமல் அந்த அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபிக்கு போகலாம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் மிக்சியோட ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வந்து சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்ம நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லி இலை எடுத்துருக்கோம், கூடவே நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், நல்ல காரமான பச்சை மிளகாய், அதனால நான் நாலு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கேன், ஒரு குடமளவு வெளுத்துள்ளி அதாவது பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி தோல் நீக்கி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் தயிர் ஆட் பண்ணுறேன், ஒரு ரெம்பையிலை விழுவும் சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதில் ஆட் பண்ணியிருக்க புதினா எல்லாம் ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ரெம்பையிலையும் ஆப்ஷனல் தான், எங்கிட்ட இருந்துச்சு நான் போட்டேன். அரைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த மிக்சரை வச்சு தான் நம்ம வந்து இந்த சிக்கனை ஊற வைக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சதை அதில் கொஞ்சமாக ஒரு 80% வந்து நம்ம அந்த சிக்கன் மேலே போடுறோம். அதுக்கப்புறமா உப்பு, நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ஏன்னா நம்ம கறி வைக்கும் போது திருப்பியும் உப்பு ஆட் பண்ண வேண்டியிருக்கு. மல்லிப்பொடி, மிளகு பொடி, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், கூடவே நான் மீட் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். நமக்கு அந்த டைமில் வெங்காயத்தை வதக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்றவங்களை சேர்த்து எண்ணெயில் ஜஸ்ட் ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஒரு பீஸ் ரம்பையில் ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒன்று வாடி வந்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 எடுத்துருக்கேன். 5 வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக இந்த ஆம்லேட்டுலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். நீல வாக்கில் கட் பண்ணாமல் நான் சின்ன சின்ன பீஸாக போடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 2 tablespoons அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணுவோம், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். தென் மல்லிப்பொடி 2 tablespoons ஆட் பண்ணுறேன், கூடவே கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் 2 tablespoons. தென் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், அது நல்லா பொடியாக பண்ணாமல் ஜஸ்ட் ஒன்று தட்டி எடுத்து ஆட் பண்ணுறேன், அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்லிப்பொடி மிளகு பொடியோட வாசனை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஜஸ்ட் ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் வரும் அந்த மிளகாயோடையும் மல்லியோடையும் பச்சை வாசனை போகும்போது. அது போனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா ஒரு விதம் வெந்து வந்துருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது இல்லையா, தயிர் புதினால் அரைச்சது, அதையும் ஆட் பண்ணி அந்த ஜாரையும் கழுவுற அளவுக்கு தண்ணி விட்டு கூடவே ஒரு கப்பு தண்ணியும் விட்டு நம்ம இதை அரைச்சி வச்சு வேக வைக்கலாம். அரைச்சி வச்சு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வச்ச எல்லா மசாலாவும் எல்லா சைடில் பிடிக்கிற மாதிரி நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடைச்சி வச்சு ஒரு 20 minutes அளவு வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது இடையடையே நம்ம அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டு வேக வைக்கணும். இது வரைக்கும் கறிக்காக உப்பு நம்ம ஆட் பண்ணலை, ஸோ நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். இப்போது நான் இடையடையாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன், அடி பிடிக்காத வர மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இடையடையாக. நம்ம 20 minutes வேக வைக்கிறோம் அந்த டைமில். இப்போது நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான சிக்கன் கறி, நம்ம பார்க்குறத விட இந்த கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் கறி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துங்கிறது சொல்லுங்கள். அப்படியே நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணி மேலே போட்டு எந்த ஒரு ரெசிபிக்குமே உங்களுக்கு வந்து சிக்கன் கறிவேப்பிலை ஆட் பண்ணுறது வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர், கறிவேப்பிலையோட ஃபுல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடி நல்ல ஒரு சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈ ரைஸ் கூடையும் சாதா ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லா கூடையும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. ஓ மறந்துட்டீங்களா, லைக் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ புது ஒரு ரெசிபியுமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த ரெசிபியில் ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.